Hello friends, welcome back to our channel. In this video, we will talk about warm ingredients and recipe. So, if you are watching our channel, please subscribe and click the notification bell. What ingredients are you? Baby corn. Baby corn is the recipe. First, we will do baby corn fry. So, baby corn fry is the ingredients in the description box. So, measurement ஓட இப்ப வந்து just சொல்றேன் என்னென்ன corn baby corn எடுத்துக்கேன் சோளம் சோ அடுத்து வந்து கடலை மாவு சோள மாவு அடுத்து மைதா எடுத்துக்கேன் சோ இதுகான மெஷர்மென்ட்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சோ pepper powder இருந்தா pepper powder உம் சேர்த்துக்கோங்க பட் நான் அதை யூஸ் பண்ணல சோ நீங்க வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மூணு மாவையும் mix பண்ணி சோ அத வந்து நம்ம பஜ்ஜி மாவு செய்யற மாதிரி செய்ய போறேன் batter ready பண்ண போறேன் சோ இப்டி தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து மூணு மாவை mix பண்ணிட்டேன் சோ mix பண்ணிட்டு அதல வந்து தோசை மாவு பேட்டருக்கு வந்து நான் ரெடி பண்ண போறேன் இந்த மாவெல்லாம் இது வந்து இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணனும் அப்படிን பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது சோ கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருந்தா தான் சோளம் வந்து அதல டிப் ஆகும் சோ அது எப்படி பண்றதுன்னு நான் வந்து காமிக்கிறேன் இன்னும் So, if you have batter ready, you can ready it. You can இந்த it. You உள்ள போட்டுருக்கேன் it. உள்ள போட்டு டிப் பண்ணா அது மேல கோட்டட் ஆகும் அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி சோ இப்போ வந்து ரெடி ஆயாச்சு பேட்டர் இப்ப corn எல்லாம் போட்டு நான் எடுக்க போறேன் pan வந்து வச்சிட்டேன் அடுப்புல சோ எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சேனா நான் வந்து ஒவ்வொன்னா போட்டு எடுக்க போறேன் இது வந்து ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸ் அப்படினு கூட சொல்லலாம் இங்க யுகேல பாத்தீங்கன்னா ஒரே ரைனோ ஸ்னோமா இருக்கு சோ ஈஸியான குயிக் பஜ்ஜி போறது பதில இந்த மாதிரி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு செய்றேன் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சோ நான் இப்ப வந்து எல்லா கனையும் உள்ள போட்டேன் சோ டிப் பண்ணி ஒவ்வொன்னா தா போட்டு எடுத்துட்டு இருக்கேன் சோ இந்த இதுல வந்து நான் வந்து salt ஆட் பண்ண சொல்ல மறந்துட்டேன் சோ salt ஆட் பண்ணிக்கோங்க பேட்டர்ல நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்ல சோ salt ஐ ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து ரெடி ஆயாச்சு ரெண்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சோ இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும் சோ ஃபுல்லா டிப் ஆயிச்சு பாருங்க சோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி சோ நான் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நீங்களும் இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா காணையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சோ இதோட வந்து ஒரு ஸ்வீட் சிலி சாஸ் இல்லட்டி வந்து கிரீன் சாஸ் எது வேணா வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் நான் வந்து டீயோட வந்து இத என்ஜாய் பண்ண போறேன் சோ இப்போ வந்து நான் அடுத்து என்ன உங்களுக்கு பண்ண காமிக்க போறேன்னா சோ இந்த ஃப்ரை கார்ன வச்சு ஒரு கார்ன் மஞ்சூரியன் தான் செய்ய போறேன் யூசுவலா வந்து நம்ம காலிஃப்ளவர்ல செய்வோம் இல்ல ப்ரோக்கோலில செய்வோம் பட் நான் இன்னைக்கு வந்து கார்ன் மஞ்சூரியன் செய்ய போறேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு டீயோட சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேபி கார்ன் ஃப்ரை வந்து சாஸோட வச்சு என்ஜாய் பண்ண போறேன் அடுத்து வந்து உங்களுக்கு இன்னொரு ரெசிபி செய்யறேன்னு சொல்லிருக்கேன் சோ அதுதான் வந்து பேபி கார்ன் மஞ்சூரியன் சோ பேபி கார்ன் மஞ்சூரியனுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் காமிக்கிறேன் சோ இப்போ பேபி கார்ன் மஞ்சூரியனுக்கு வந்து தேவையானது ஃப்ரை பண்ண பேபி கார்ன் அடுத்து வந்து கேப்சிகம் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் அடுத்து வந்து பேட்டர் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மைதா மாவு போட்டு கலந்து அடுத்து கொஞ்சம் வந்து கார்லிக் கொஞ்சம் இஞ்சி ஸோ இதோட மெஷர்மெண்ட்ல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஸோ நீங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஜஸ்ட் இதை மட்டும் சொல்ல இன்கிரீடியன்ட் சோயா சாஸ் அடுத்து வந்து கெச்சப் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆன் பண்ணிட்டேன் ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வச்சு ஹாட் பண்ண வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லா வந்து ஹாட் ஆனோடனே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அங்கே க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் நம்ம கேப்சிகனோட க்ரன்ச்சினஸும் ஆனியனோட க்ரன்ச்சினஸும் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கார்லிக் போடுறேன் கார்லிக் போட்டு கார்லிக் அண்ட் ஜிஞ்சரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது ஆனியன் ஸோ இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் இந்த கார்லிக்லாம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுத்தது ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் நல்லா ஃப்ரை ஆயாச்சு ஃப்ரை ஆனோன்னு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஆனியனையும் கேப்சிகமையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் இப்போ தான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணுறேன் கேப்சிகம் அண்ட் தென் ஆனியனை
ஆட் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ண போகிறேன். பட் அந்த ஃப்ரை பண்ணும் போது நம்ம வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து போகாமல் ஃப்ரை பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆயிரும், ஸோ அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்காது. மஞ்சூரியனுக்கு வந்து க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஸ்டார்ட் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆயாச்சு, குக்கும் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சாஸ் சொன்ன சாஸ்லாம் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் அண்ட் தென் சில்லி சாஸ் அண்ட் தென் கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ அது மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ 3 சாஸையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட வந்து நம்ம 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, அந்த ஸ்டேஜில் வந்து பேபிகார்ன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ பேபிகார்னை ஃப்ரை பண்ணது வந்து அதில் போகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆயாச்சு, க்ரன்ச்சினஸ் போகாமல் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குக் ஆகிடும், அந்த க்ரன்ச்சினஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ மஞ்சூரியன்னாவே கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ரை பண்ண பேபிகார்னை ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்து விட்டு ஒரு 1 மினிட் வச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படியே எடுத்தும் கூட சாப்பிட்லாம். பட் நான் வந்து கொஞ்சம் கிரேவினஸ் மாதிரி, ரொம்ப கிரேவினஸ் கிடையாது, கொஞ்சம் கிரேவினஸ் வேணுன்றதுக்குனால தான் அந்த பேட்டர் கரைச்சி வச்சுருந்தால. ஸோ அந்த பேட்டரையும் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா மைதா மாவு வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். ஸோ மைதா மாவு இல்லை அப்படின்னா கூட கார்ன்ஃப்ளவர் கூட ஊற்றலாம். பட் நான் வந்து மைதா மாவு இருந்ததுனால மைதா மாவே ஊற்றுறேன். ஸோ இப்போ வந்து கார்ன் போட்டு நல்லா ஃப்ரை ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த பேட்டரை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணுறேன். எதுக்காக அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாமே இதோட பைண்டிங் கொடுக்கறதுக்காக தான் இது மிக்ஸ் பண்ணுறேன். ப்ளஸ் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ் கூட சொல்லலாம், பேபிகார்ன் மஞ்சூரியன். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்தி கூட அப்படியே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது, எம்மியாக சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. நான் ஒரு அதை வந்து 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த மாவு வந்து அதோட சேர்ந்து பைண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு வந்து சர்விங் பவுலில் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன் வித் பேபி கார்ன் ஃப்ரை அண்ட் பேபி மஞ்சூரியன். இது வந்து குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி தான். ஸோ நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் வரும். ஸோ see you in the next video. Bye!